Hi friends, welcome to Saraniya Chettinadu. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரிட்டல்வா. இந்த மாதிரி பிரிட்டல்வா எப்படி பண்ணணும்? ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பிரிட்டல்வா நான் செஞ்சு போட்டிருக்கேங்க. அது பார்த்தீங்கன்னா வெறும் சக்கரை பாக்கு செஞ்சு நான் பிரெட்டை பொறிச்சு செஞ்சுருக்கேன். இந்த பிரிட்டல்வா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரம்ஜான் பெசலுக்காண்டி நான் பண்ணியிருக்கேன் இந்த பிரிட்டல்வாங்க. இந்த மாதிரி பிரிட்டல்வா எப்படி பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை கொஞ்சம் பொருளில் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும், டைமும் கொஞ்சம் 1 hour எடுக்குங்க. வாங்க இந்த மாதிரி பிரிட்டல்வா எப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 liter பால் நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணுங்க, சூட்டோடு நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து இந்தமாரி பிரெட்டு நான் 12 pieces இட்டிருக்கேன். இந்த ஓரம் எதுவும் கட் பண்ண வேண்டாம், இந்தமாரி ஸ்மால் பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி ஸ்மால் பீசஸ் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடானோடனே நம்ம பிரெட்டெல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். பிரெட்டு எந்த கலரில் இருக்கணுன்றது நான் பொறிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஓரம் எதுவுமே நீங்கள் கட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சா போடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆயில் எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த பிரெட்டை பொறிச்சு நம்ம சக்கரை பாக்கு ரெடி பண்ணக்குள்ளே பாடு ஆறி போயிடும். எல்லா பிரெட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டும் நல்லா பொறிச்சு எட்டாச்சுங்க. இப்போ சக்கரை பாக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1/2 cup அளவு நான் சக்கரை சேர்க்குறேன். 1/2 cup அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1/2 cup அளவு தான் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கம்பி படத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு சக்கரை பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டுருக்கு, ஒரு கம்பி படம் வந்துச்சா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி படம் வரணுங்க. இப்போ பொறிச்சு வச்சுருக்க பிரெட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சக்கரை பாகு எல்லாமே பிரெட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் அந்த இனிப்பு எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ பால் நல்லா ஆறிச்சுங்க. இப்போ பால் சேர்த்துக்கலாம். 12 pieces நான் சொல்கிற அளவுங்க. இது கரெக்டான அளவு நீங்கள் மென்சர்மெண்ட் எடுத்து சேர்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அளவு அப்படி இப்படி போனால் கூட, மிஸ்டேக் ஆனால் கூட நமக்கு டேஸ்ட்டு குறைவாயிருங்க. ஆனால் 12 pieces அளவு தான் நான் எல்லாமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து நல்லா கொலைய வைக்கணும். இந்த பிரெட்டு எல்லாமே நல்லா அமிட்டி விட்டுடலாம். கொஞ்சம் வேக வேக அதுவே கொஞ்சம் குழஞ்சிரும். நம்ம கரண்டினால் கூட இந்தமாரி ஷேக் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் எல்லா பக்கமும் நல்லா குழஞ்சி இந்தமாரி அளவுக்கு வரணுங்க. இப்போ நம்ம பாலெலாம் சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பாலெல்லாம் நல்லா இழுத்து நல்லா பிரெட்டு எல்லாமே நல்லா வெந்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ வந்து நான் வந்து பால்கோவா சேர்க்க போகிறேங்க. பால்கோவா அளவு பார்த்தீங்கன்னா 100 gram சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. இப்பால்கோவா சேர்த்தால் தான் இந்த பிரெட்டல்வாவோட டேஸ்ட்டே அதிகரிக்குங்க. நம்ம பால் ஏன் காய்ச்சி ஆற வச்சு சேர்க்கணுன்னா அப்புறம் அந்த பால் வாட ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். அதுக்காண்டி தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பால்கோவை. இப்போ வந்து பேச்சம்பழம், கொட்டையிலாத பேச்சம்பழம் எடுத்து அது 100 gramங்க. 100 gram அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் கரெக்டாக அளவு எடுத்து தாங்க சேர்க்குறேன், அதனால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு இந்தமாரி கரண்டினால் இந்தமாரி நல்லா குட்டி விட்டுக்கலாங்க. ஏன்னா பேச்சம்பழம் நம்ம போட்டோம், அது கொஞ்சம் கரையணும். அதுக்காண்டி தான் இந்தமாரி ஷேக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நெய் அந்தளவுக்கு தேவைப்படாதுங்க, மொத்தமே ஒரு 5 spoon நெய் தான் தேவைப்படும். இப்போ 2 spoon அளவு நெய் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்தமாரி நான்ஸ்டிக் பிளானில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு அல்வா படத்துக்கு கரெக்டாக வரும். அதனால் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அல்வா பண்ணும்போது. நல்ல பால் எல்லாமே நல்லா இழுத்துருக்கு பாருங்கள். நம்ம செஞ்சுக்கு நம்ம சேர்த்த அளவு எல்லாமே கரெக்டுங்க, அதான் அல்வா படத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் அளவு மிஸ்டேக் ஆனாலும் இந்த அளவுக்கு வராது. இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை பொரித்து எடுக்கணும். இப்போ மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் விருப்பந்தாங்க, நான் வந்து ஒரு ஸ்மால் கப் ஒரு கப் அளவு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இது செவக்க விட்டுடலாம். செவண்ட முந்திரி பருப்பை இந்த அல்வாவோட சேர்த்துடலாங்க. அவ்வளோண்டாங்க, இதை ஃபைனலாக முடிகிறது. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வர ரம்ஜான் பண்டிகைக்கு உங்கள் வீட்டு எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க, சேஃபாக வீட்டில் இருங்க. நம்ம இப்படிக்கு வெளியில் எதுவுமே ஆர்டர் கொடுக்க முடியாது, நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்னும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ரம்ஜான்.